வீட்டில் பணம் நிலைக்கவில்லையா? நினைத்த அளவிற்கு செல்வம் பெருகவில்லையா? இந்த எளிய சூட்சும பரிகாரத்தை பின்பற்றுங்க. சில வீடுகளில் பண வரவு அதிகமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் அந்த பணம் செலவாகி போயிடுது. கையில் பணம் தங்குறதே கிடையாது அப்படின்னு சதா பண பிரச்சனை பற்றி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க சிலர். இதனால் எப்போதுமே எதிர்காலத்தை பற்றிய கவலை இவங்களுக்கு கலங்கடிச்சிக்கிட்டே தான் இருக்கும். இதனாலேயே இவங்களுடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறது மறைஞ்சு எப்போதும் கவலை நிறைந்த முகத்தோடு இருப்பாங்க. இந்த மாதிரியான கவலைகள் மறைந்து வீட்டில் பணம் நிலைக்கிறதுக்கும் செல்வம் பெறுகிறதுக்கும் இந்த எளிய பரிகாரத்தை செஞ்சு வந்தாலே போதும். வாங்க, இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த காணொளியில் பார்க்கலாம். செல்வம் பெறுகிறதுக்கு இந்த எளிய பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தாலே போதுங்க. அதாவது பொதுவாக ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் அரச மரத்துக்கு தண்ணி ஊற்றி வழிபட்டு அதன் பிறகு வீட்டில் விளக்கு ஏற்றி லக்ஷ்மி தேவியை பூஜை செஞ்சுட்டு வரணும். இந்த மாதிரி மாதம் ஒரு முறை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிதி பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து சுமூகமான சூழல் வந்தடையும். ஒரு கண்ணாடி டப்பாவை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பச்சரிசியை சேர்க்கணும். அதுக்கப்புறமா அது மேலே ஒரு ரூபா நாணயத்தை வைக்கணும். பிறகு மறுபடியும் கொஞ்சமாக பச்சரிசியை சேர்த்து அது மேலே 5 ரூபாய் நாணயத்தை வைக்கணும். அதுக்கப்புறமா 5 ரூபாய் நாணயத்தின் மேலே சிறிதளவு பச்சரிசியை சேர்த்து அதுக்கு மேலே 10 ரூபாய் நாணயம் வச்சு கடைசியாக கொஞ்சமாக பச்சரிசியை கண்ணாடி டப்பா நிறையும் வரைக்கும் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த டப்பாவை மூடி போட்டு மூடி வச்சிடணும். பிறகு இந்த டப்பாவோட மூடியின் மேலே 6 துளைகள் இடணும். அதுக்கப்புறமா இந்த டப்பாவை பூஜை அறையில் வச்சிடணும். வேலை செய்கிற இடமா இருந்தால் நம்மளுடைய கண் பார்வை படுற அளவுக்கு அந்த டப்பாவை வச்சிடணும். இந்த மாதிரி செஞ்சா பிரபஞ்சத்தின் நேர்மறை எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய ஆகர்ஷண சக்தி இயற்கையாகவே இந்த அரிசிக்கு இருக்கு. அதனால இதோட பணத்தை சேர்த்து வைக்கும்போது அதனுடைய சக்தி செல்வத்தை எப்பொழுதும் நம்மளை நோக்கி ஈர்த்து நிலைக்க செய்யுமாம். மாதம் ஒரு முறை இந்த அரிசியை மாற்றி விட்டு மறுபடியும் இந்த மாதிரி செஞ்சு வைக்கணும். இதில் உள்ள அரிசியை காகம், குருவி இந்த மாதிரியான உயிரினங்களுக்கு உணவாக அளிச்சிடணும். இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பண வரவையும் செல்வம் பெருகுவதையும் உங்களால் உணர முடியும். இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து வாழ்க்கையில் வளம் பெற வாழ்த்தி இந்த காணொளியை இதோடு முடிச்சுக்கிறோம்.